ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான கேக் பற்றி பார்க்க போகிறோம். லோ காம்படிஷன் லெவலில் இருக்க கேக் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேக்குக்கு வந்து உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஒரு நார்மலாக வந்துட்டு ரீசெல்லிங் பண்ணுறது தான் வந்து கேக்கு. ஓகேங்களா, நம்மளோட சேனலுக்கு வந்து யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து இங்கே வீடியோக்கு வாங்க. ஏன்னா வந்துட்டு டெய்லி வந்து உங்களுக்கு நிறையா ஸ்கில் வந்து நான் ஓனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஐ பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து ஃபைவர் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்வீஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத ஒரு கிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த கிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து இந்த லோகோ டிசைன் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருப்பாங்க, 20,000 25,000 இருப்பாங்க. பட் இந்த யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாகவே வந்து மினிமம் 86 சர்வீசஸ் தான், 86 பேர் தான் இந்த இது பண்ணுறாங்க மொத்தமாகவே. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இதோட காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதிலே வந்து நம்ம இப்போ ஆன்லைன் செல்லர் அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் இருக்கவங்க 7 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த சர்வீஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இவங்க பாருங்கள், இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு $900 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது இப்போ தான் வந்துட்டு இந்த கிக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது யூடியூப்பில். ஓகேங்களா, இதில் சாரி ஃபைவரில். ஸோ நீங்கள் வந்து இந்த கிக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைவரை பொறுத்தளவு வந்துட்டு யாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் லைக் இந்த ஃபோட்டோஷாப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி, ஃபோட்டோஷாப்பு அப்புறம் அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்கள யாருமே வந்து ஏர்னிங் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது. ஒரு 10-2 பேர் வேணும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க. மற்ற எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஒர்க் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிப்பார் நினைக்கிறேன். இவங்க பாருங்கள், 4,000 hours வந்து $245 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஓகேங்களா, சரிடா, நமக்கு இந்த இவர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், April 20 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மந்த் ஒரு போன மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து ஒரு கிக் கூட போட்டுக்கலாம். சரிடா, இந்த கிக் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஸ்கில் இல்லாமல் ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வந்துட்டு ஒரு ரீசெல்லிங் டெக்னிக் தான் வந்து இது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சிஓ கிளர்க், நம்ம ஏற்கனவே பார்த்த வெப்சைட் தான் எஸ்சிஓ கிளர்க் போங்க. ஓகே, இப்போ எஸ்சிஓ கிளர்க்கில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு யூடியூப் அப்படின்னு போடுங்க. யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம். கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கெட் யுவர் யூடியூப் மானிட்டைசேஷன் வித் ரியல் டிராஃபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா $12 தான், ஒன்லி வந்து $12 தான் பண்ணுறாங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க. இது வந்து அதாவது ஒரு யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 subscribers வந்து 4,000 hours இருக்கும். இந்த ஹவர்ஸ்க்கு இவங்க வந்து இவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒன்லி $12 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட ரிவ்யூஸ் பார்க்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரேட் பையர், இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கனால வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒன் செகண்ட், இவங்களோட டோட்டல் சர்வீஸ் போட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து 121 பேர் வந்து இவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதிலே வந்து சில எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த 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 சேனலோட எவ்வளோ டூரேஷன் இருக்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படிங்கிறத இவங்க போட்டிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ராஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் 1000 வேணும், 2000 வேணும் இந்த மாதிரி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளிக் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். சரிங்க பாருங்கள், இதே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, யூ எக்ஸ்க்ளூசிவான ஃபைவர் யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இவர் பண்ணியிருக்காரு, இவர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. சேம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே காமிக்கும் பாருங்கள், ஒரே இமேஜ் தான். இங்கே வந்து $125 போட்டிருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $145 போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக நார்மலாக இல்லை, எல்லாமே வந்துட்டு இவங்க இந்த ஒரு செல்லர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட வாங்கிட்டு அப்படியே வந்து ரீசெல் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இதில் எப்படி இந்த கேக்கை வந்து எப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட டெலிவரி டேட்ஸ் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 10 days போட்டிருக்காங்கன்னா டெலிவரி டேஸ் வந்து நம்ம வந்து இந்த டெலிவரி டேஸ் வந்து மினிமம் வந்து 20 days போடணும். ஓகேங்களா, 20 days போட்டால் தான் வந்துட்டு இது கொஞ்சம் இது மேக்ஸிமம் வந்து எல்லா பேருமே அப்படி தான் போட்டிருப்பாங்க. 15 days எபோவ் 10 மேலே தான் போட்டிருப்பாங்க, எல்லாம் மேக்ஸிமம் வந்து இவங்க மூலமாக தான் வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மூலமாக தான் வந்து இது ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த யூடியூப் மானிட்டேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு கூட ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு $12 வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்யூ கிளர்க்கில் வந்துட்டு ஒரு 10 to 15 days வந்து உங்கள் சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆயிரும். ஓகேங்களா, இதோட இந்த கிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து $100 மேலே தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 100, 150, 250 இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட போதும், நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்காக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், எல்லா எந்த ஒரு கிக் பண்ணாலுமே வந்து நிறையா வந்து காம்படிஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 2 pages தான் வரும். ஸோ நம்ம கிக் வந்து ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துடும். அதே சம் கேஸ் நீங்கள் ஆன்லைனில் எப்போயுமே இருந்தீங்கன்னா வந்து உங்கள் கிக் எப்போயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ இதில் பாருங்கள், இப்போ யூடியூப் வியூஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு $49 ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எந்த மாதிரி ரன் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ எந்த ஒரு இப்போ நானே ஒரு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா சில டேக் கொடுப்பேன். இந்த டேக் கொடுத்தா என்னோட வீடியோ வந்து ஃப்ரண்ட்ல வரணும் அப்படிங்கிறதா கொடுப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் வந்து $49 இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 keywords நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 keywords கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அவங்க காமிப்பாங்க பாருங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா keyword 1, keyword 2, keyword 3, keyword 5 இருக்கும். ஓகேங்களா, அந்த 5 keywords வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த 5 keywords கீழே நம்மளோட யூடியூப் வீடியோ லிங்கை கொடுத்து விட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கீவேர்டு கீழே வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்துடும். ஓகேங்களா, இதை தான் வந்துட்டு யூடியூப்பில் வந்து யூடியூப் ரேங்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா $49 நம்ம இது பண்ணணும். பட் ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப சீப் தான். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த சாஃப்ட்வேர் நேமோட பார்த்துக்கோங்க, இதை பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு யூடியூப் போங்க. யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 இது வரும். ஆக்சுவலாக வந்து அது ஒரு கிராக் வெர்ஷன், அந்த கிராக் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்துட்டு இங்கே வந்து யூடியூப் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த யூடியூப் ப்ரொமோஷன் வந்து இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குது, இத்தனை பேர் வியூ பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் ரேங்கிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ மித்த காம்படிஷனை மித்த செல்லர்ஸ் அதாவது சாரி மித்த அந்த லோகோ டிசைன் அந்த ப்ரொமோஷனல் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது இதோட காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன் செல்லர் பார்த்தீங்கன்னா வந்து 325 தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லலான் இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவரில் ஒரு கிக் இருக்குங்க, ஒரு ஒரு ப்ரொமோ வீடியோக்கு வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சர்வீஸாக பண்ணுவாங்க ஓகேங்களா. அது வந்து நம்ம எப்படி வந்து இப்போ நான் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து எப்படி ஃப்ரண்ட் பேஜில் வர்றதுன்னு சொல்லி சொல்லியிருந்தால அதே மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னன்னு சொல்கிறேன், வீடியோ மார்க்கெட்டிங் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை போய் நீங்கள் பாருங்கள், இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வீடியோ போட்ட ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லையும் சரி யூடியூப்லையும் சரி ஃப்ரண்ட் பேஜில் வரும். இந்த வீடியோ மார்க்கெட்டிங் பிளாஸ்டர் அப்படிங்கிறது இதோட டெமோ இருக்குது, இந்த டெமோ கூட பார்த்துக்கலாம். இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 17 போட்டிருக்காங்க, சில நேரம் வந்துட்டு இதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், இப்போ வந்து இது 27 இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள், கிராக் வெர்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த கிராக் வெர்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அந்த மாதிரி இந்த கான்செப்டில் இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக, அதாவது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஒர்க் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணுறது கொஞ்சம் என்னை பொறுத்தல கொஞ்சம் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இதில் மார்க்கெட்டிங்கில் வேணால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பட் இந்த ஒர்க்குங்கிறது பொறுத்தளவு நம்ம இந்த மாதிரி ரீசெல்லிங் டெக்னிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா பேரும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபைவரில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சர்வீஸுமே வந்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் பண்ணுவாங்க, தவிர அவங்க ஓனாகவே எதுவுமே அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்டிக்கலில் எழுதுகிறாங்க, ஒரு பிளாக் எழுதுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் யுவர் பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆர்டிக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இருக்குது, ஆர்டிக்கல் 4G அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா, அதாவது நீங்கள் நம்ம கிளைண்ட் இந்த பாருங்கள், இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் தான், பட் இதுக்கும் வந்துட்டு சில இருக்குது, நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் இதை பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் spending hundreds or even thousands of dollars on expensive content, wasting countless hours writing content yourself, using tools to create content that look like machine-written gibberish, I'm here to tell you that there's a way to get unlimited high-quality content with the push of a button. When I say high-quality, I'm not talking about the automated content you look at and go, well, maybe a drunk toddler might think this looks good. I'm talking about the type of content okay, that you skip on here, skip on here, see the content article forge generates and judge it for yourself. So, I'm in article forge right now. I'm going to enter the keyword I want article forge to write about, in this case, bitcoins. I want this article to talk about some of the advantages and disadvantages of Bitcoin. So I'll enter both as sub-keywords. You can of course leave sub-keywords blank, but it often wants article keyword forge to know more about what you want to write. So now article forge has finished writing the article. I bet you thought there was going to be more work than that. So now here's the article page, and here's our article. ஸோ வந்துட்டு இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணணும் அவசியம் இருக்காது, நீங்கள் அதை போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை விட வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெய்லி சொல்ல பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து இனிமேல் வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. நாளைக்கு வந்து நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.